சோழர்கள் பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு கொடுக்குறப்போ அந்த பிரம்மதேயம் மேலே இருந்த நில உரிமையை பறிச்சுக்கிட்டு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதை பார்க்குற சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரம்மதேயம் கொடுக்கறதே அவங்க நிப்பாட்டியிருக்கலாமே, இனிமேல் பிரம்மதேயமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாமே, எதற்கு நில உரிமையை பிடுங்கிக்கிட்டு பிரம்மதேயத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இங்கே நல்லா கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, சோழர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவங்க ஏற்கனவே இருந்த முறைகளை பற்றியெல்லாம் விரிவான ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. அப்படி மேற்கொண்டு பல்லவர்கள் காலத்தில் இருந்த முறைமைகளில் எதெல்லாம் தவறாக இருந்ததோ அந்த முறைகளை அவங்க கைவிட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் பல்லவர் கால முறையை தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த பல்லவர் கால முறையை ரொம்ப சரியாக செட் பண்ணிவிட்டு எப்படி பயன்படுத்தினா அது வளர்ச்சிக்கு உதவுமோ அந்த மாதிரி பயன்படுத்தினாங்க. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் பிரம்மதேய முறை அப்படிங்கிறது. இப்போ பல்லவர்கள் காலத்தில் பிராமணர்களுக்கு தானமாக பிரம்மதேயங்கள் கொடுக்கப்பட்டன. எல்லா உரிமையும் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நிலத்தில் வந்து வேறு யாரும் காலே வைக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் சோழர்கள் காலத்தில் பிரம்மதேயங்களை கொடுத்தப்போ அது பிராமணர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல, அதற்கு மாறாக சில குறிப்பிட்ட நிலங்களை பண்படுத்துறதுக்காக கொடுத்தாங்க. அது அதனுடைய வரலாறு வந்து ரொம்ப பெரிய வரலாறு. கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சோழர்கள் தஞ்சை பகுதிக்கு ஆட்சிக்கு வந்தப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேய்ச்சல் நிலம் தான் இருந்தது, அங்கே வயலே கிடையாது. ஆனால் சோழர்களுடைய ஆட்சி காலம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ தஞ்சாவூர் வந்து நெல் களஞ்சியமாகவே மாறிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இது எப்படி அவங்க சாதித்தாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்தை வந்து அவங்க செழுமைப்படுத்தி அதை வந்து வயலாக மாற்றினாங்க. இப்படி மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு எளிமையான வேலை கிடையாது. இதுக்கு வந்து முதல்ல அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டி காடை திருத்தணும். அப்படி திருத்துறப்போ வந்து அந்த நிலம் வந்து கொஞ்சம் மாசுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்ணி அந்த மாசுபட்ட நிலத்தை செட் பண்ணிவிட்டு ரொம்ப வளம் மிக்க வயலாக மாற்றணும். இப்படி நிறைய காடுகளை வெட்டினதுனால தான் பல்லவர்களுக்கும் சரி சோழர்களுக்கும் சரி காடு வெட்டி அப்படின்னே ஒரு பட்ட பெயரும் வந்து கல்வெட்டுகளில் காணப்படுது. இப்படி ஒரு நிலத்தை திருத்தி முடித்த உடனேயே அந்த நிலத்துக்கு வந்து பொதுமக்களை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னா, யாரும் அவங்க இருக்கிற ஊரை விட்டு போக மாட்டாங்க. எவ்வளவு வந்து வரி கட்டினாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய ஊர் இது தான், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனிதர்களுடைய மனநிலையாக இருக்கும். அப்போது இப்போ புதுசாக உருவாக்கின இடம் வந்து யாருமே இல்லாமல் இருக்குது, அங்கே யாரையாவது குடியேற்றணும். இப்போ ஒருவேளை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லா தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு தமிழ் குடும்பத்தை அங்கே வந்து குடியேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போவாங்க, அவங்களே வந்து விதப்பாங்க, அவங்களே அறுப்பாங்க, அவங்களே சாப்பிடுவாங்க, அந்த குடும்பம் மட்டும் அங்கே இருப்பாங்க. இதன் மூலமாக அந்த பகுதி வந்து மேம்பாடு அடையாது, அதாவது வந்து டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது வந்து பின்தங்கிய பகுதியாகவே போயிடும். ஆனால் பிராமணர்கள் கிட்டக்க இருந்த ஒரு குணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எந்த ஒரு உடல் வேலையுமே பண்ண மாட்டாங்க, அவங்க வாழ்க்கைக்காக மற்றவங்களை மட்டும்தான் சார்ந்திருப்பாங்க. உதாரணமாக வந்து ஒரு பிராமண குடும்பம் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம் தேவை. அதே மாதிரி அவங்க நல்லா உடை உடுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நெசவாளர் குடும்பம் தேவை. அவங்களுடைய பூஜைக்கு பூக்கள் வேணும் அப்படின்னா நந்தவனத்தை பாதுகாக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேறு, அவங்களுடைய விளக்குகளுக்கு வந்து நெய் வேணும் அப்படின்னா கால்நடைகளை போட்டக்கூடிய யாராவது ஒருத்தவங்க தேவை. இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கைக்கு முழுதும் அடுத்தவங்களை சார்ந்திருக்கக்கூடிய பண்பாடு அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு தான் இருந்தது. அப்போது புதுசாக உருவாக்கின இடத்துல ஒரு பிராமண குடும்பத்தை கொண்டு போய் உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தேவையான நபர்களை வந்து அங்கே வர வைப்பாங்க. அதன் மூலமாக அந்த பகுதி வந்து மேம்பட்ட பகுதியாக ஒரு 8 ஆண்டுகளில் மாறிடும். அப்படி 8 ஆண்டுகளில் அந்த பகுதி மேம்பட்ட பகுதியாக மாறினோடனே வேற எங்கேயாவது இந்த மாதிரி புதுசாக ஒரு நிலத்தை உருவாக்கியிருந்தாங்கன்னா அந்த நிலத்துக்கு இந்த பிராமண குடும்பத்தை மாற்றிடுவாங்க. இது வந்து கரையோலை முறை மூலமாக நடக்கும். இது ஏறத்தாழ எப்படி அப்படின்னா, என்னுடைய தாத்தா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வயலில் வந்து உரம்லாம் பெருசாக போட மாட்டாங்க, ஆனால் வயலில் நல்லா விளைச்சல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 10 வருஷத்துக்கிட்டக்க ஒரு வயலில் விவசாயம் பண்ணிட்டப்போ அந்த வயலினுடைய அந்த தனிமங்கள்லாம் குறைஞ்சி மண் சத்தே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த பகுதிக்கு வரக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய நபர்கள்ட்ட இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் வயலில் வந்து இன்னொரு 2 போகத்துக்கு வந்து விவசாயம் பண்ணலை, நீங்கள் வந்து உங்கள் ஆடை இங்கே போட்டு தங்கிக்கங்க அப்படிம்பாங்க. அவங்களும் அவங்க ஆடை போட்டு அங்கே தங்குவாங்க. அந்த பகுதியில் இருக்க புல்லெல்லாம் அந்த ஆடுகள் மேயும், அங்கேயே புழுக்க போடும், அங்கேயே சிறுநீர் கழிக்கும், அந்த வயலை அது வந்து பயன்படுத்திக்கும். இப்படி பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆடு மேய்க்கிறவங்க அந்த இடத்த விட்டு போகிறப்போ அந்த நிலத்துக்கு உரிமையாளராக இருந்தவங்க தான் அவங்களுக்கு காசு தருவாங்க. கேட்குறப்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்னங்க ஆடு மேய்க்கிறவர் அந்த நிலத்தை பயன்படுத்திக்கிறாரு, அப்போ ஆடு மேய்க்கிறவர் தானே நிலத்துக்காரருக்கு காசு தரணும், அதை விட்டுட்டு எதுக்கு நிலத்துக்காரர் வந்து ஆடு மேய்க்கிறவருக்கு காசு தந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்க இங்கே தங்கியிருந்த காலகட்டத்தில் அந்த ஆட்டினுடைய புழுக்கையாக இருக்கட்டும் சிறுநீராக இருக்கட்டும் அந்த மண்ணில் நிறையா படர்ந்து உரமாக மாறிடும். அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த மண்ணில் வளம்ங்கிறது குறையவே குறையாது. இப்போது ஆடுகளை தங்க வைத்து மண்ணை வந்து ஒரு வளமிக்க மண்ணாக மாற்றுற மாதிரி பிராமணர்களை பயன்படுத்தி தங்களுடைய புது பகுதிகளை சோழர்கள் வந்து வளமிக்க பகுதியாக மாற்றினாங்க. இவ்வளோதான் நடந்தது.
பொதுவாக தமிழ் அரசர்களை பிராமணர்கள் பயன்படுத்தி கொண்ட வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பிராமணர்களை தமிழ் அரசர்கள் பயன்படுத்தி கொண்ட வரலாறு அப்படிங்கிறது சோழர்களுக்கு மட்டுமே உரிமையான வரலாறு